ஆளுநர் தேர்வில் லயன் என் கே விஸ்வநாதன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் லயன் என் கே விஸ்வநாதன் அவர்களுக்கு திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள 18 லயன்ஸ் சங்கங்களைச் சேர்ந்த நண்பர்கள் இணைந்து பாராட்டு விழா நடத்தினார்கள். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய வருவாய் மாவட்டங்கள் இணைந்தது 324A லயன்ஸ் மாவட்டமாகும். ஏப்ரல் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் குற்றாலத்தில் நடைபெற்ற லயன்ஸ் மாவட்ட மாநாட்டில் லயன் என் கே விஸ்வநாதன் புதிய ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு பாராட்டு விழா நெல்லை சந்திப்பு RRN ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. விழாவில் லயன் இளங்கோ வரவேற்புரை நிகழ்த்தினார். முன்னாள் ஆளுநர் லயன் KS மணி, லயன் அட்வொகேட் சிதம்பரம், லயன் டாக்டர் சந்திரசேகரன், லயன் SV ஜோசப், லயன் தங்கவேல் சாமி, லயன் தம்பான், லயன் மதன், லயன் காமராஜ், லயன் கணேஷ் பாபு, லயன் அஸ்கர் அலி, லயன் நெல்லையப்பன், லயன் மயூரி ஆறுமுகனைனார், லயன் செந்தில்குமார், லயன் MC ராஜன், லயன் மணிகண்டன், லயன் சங்கரவேலு, லயன் கோபிகண்ணன், லயன் முத்துராமன், லயன் ஜனதா ஆகியோர் பாராட்டி பேசினார்கள். லயன் மகாராஜன், லயன் பொறியாளர் சாரங்கபாணி, லயன் ஆனந்தராஜ், லயன் சுப்பிரமணியன், லயன் நசீர், லயன் பொன்ராஜ், லயன் டாக்டர் வாலீஸ்வரன், லயன் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். புதிய ஆளுநர் லயன் என் கே விஸ்வநாதன் அவர்கள் ஏற்புரை வழங்கினார். விழா நிறைவாக லயன் மதன் நன்றி கூறினார். லயன் ராஜகுமார் அருளானந்தம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் லயன் இளங்கோ அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இங்கே திருநெல்வேலியில் உள்ள பழையமுடியில் உள்ள அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த விழாவினை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங், கவர்மெண்ட் கேட் வைக்கல, ஏன்னா அது கூட பதவி கிளப் ப்ரெசிடென்ட்லையும் அந்த மாதிரி அது ஒரு பெரிய ப்ரொசீஜராக போயிருந்ததுனால சுருக்கமாக இங்கே ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங். இதில் எந்த புரோட்டோகால் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு நாங்கள் இது மாதிரி பார்த்துருக்கோம், அந்த 15 சங்கங்கள் அதில் ஒரு 2 சங்கங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாட்டுக்காக ஒரு ஸ்டீரிங் கமிட்டி போட்டிருந்த போது மற்ற அனைத்து சங்கங்களும் அதில் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இன்னும் மிகச்சிறப்பாக இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது.
இதிலே நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு முக்கியமான செய்தியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நண்பர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த இயக்கத்திலே கவர்னர் பதவி என்பது உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே முழுமையாக தன்னிறைவு பெற்று அதற்கு பின்பு நீங்கள் தொழிலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற நிலை வரும்போது இங்கே வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்பாக இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், யார் யார் குறித்து உள்ளே தள்ளுவது, விளையாட்டு பண்ணுவது, யாருடைய வாழ்க்கையாவது உள்ளே தள்ளுவது என்பது இன்னைக்கு ஒரு 30 வயது 35 வயது 40 வயசுல தொழில் பார்த்துட்டு இருக்க ஒருவரை அவர்கள் பிடித்து உள்ளே தள்ளிவிட்டால் உறுதியாக சொல்கின்றேன், அவர் வாழ்க்கை வீணாக போய்விடும். இருக்கின்ற நண்பர்கள் அத்தனை பேரும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களை நான் பயன்படுத்துவேன். நீங்களும் நான் முதலே சொன்னது மாதிரி வந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா வெளியிருந்து வர்றவங்க பரவாயில்ல திருநெல்வேலியில் எல்லாத்தையும் அறிப்போம். உதாரணத்துக்கு நம்ம அமைச்சரை பதவியேற்று விழா நடைபெறும் என்று வைத்துக் கொள்வோமே, அதில் நீ நாம் எல்லாமே இணைந்து மிக சிறப்பாக பணம் கொடுத்தா எல்லாம் செய்து காசு இருக்கு, யாருமே வேண்டாம். லைன்ஸ் உறுப்பினரே இல்லாமல் மாவட்ட மாநாடும் சிறப்பாக என்னால் நடத்த முடியும், அதான் வேலை செய்யாமல் லைன்ஸ் உறுப்பினர் இல்லாமல் யாரும் வராமல் நினைக்கிறாங்க வேலை, அதாவது அதுக்கு நிறைய ஆள் இருக்கிறாங்க, பணம் கொடுத்தா எல்லா வேலையும் நடக்கும், அது அப்படி அல்ல. நம்மளுடைய இயக்கம் வந்து நாமளே வந்து இணைந்து ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து செய்கின்ற ஒரு இயக்கமாக நம்மளது இயக்கம் இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வருகின்ற காலத்தில் எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி ஆரம்பிக்கும்போது சொல்கிறார், அடுத்த நிகழ்வு தயாராகி கொண்டிருக்கிறது என்று உறுதியாக நம்மளுடைய திருநெல்வேலிக்கு நான் திருநெல்வேலி பாளையங்கோட்டை என்று பிரிக்க மாட்டேன், மீண்டும் சொல்கின்றேன், திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அடுத்த ஆண்டை நாம் அனைவரும் இணைந்து செயல்படுத்துவோம் என்று கூறி மீண்டும் மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. பாளையங்கோட்டையில் உள்ள அனைத்து இடத்திலிருந்து வருகின்றது பாராட்டிய அனைவருக்கும் நன்றி. பாராட்டு பெற்ற ஆளுநர் இந்து சகோதரர் விஸ்வநாதன் அவர்களுக்கு குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.